வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாடமுக்கம். நாட்டிற்கு 330 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி, ராஜாங்க அமைச்சர் தகவல். தொடரும் சீரற்ற காலநிலை, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. டயானா கமகேவை தாக்கிய எம்பி வைத்தியசாலையில் அனுமதி. தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இன்று வெள்ளிக்கிழமை காலை காற்றழுத்த தாடமுக்கம் உருவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட தகவலில், மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாளமுக்கம் அக்டோபர் 23 தேதியன்று வலுப்பெற வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும். அத்துடன் காற்றானது தென்கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை காணப்படும். மேலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழுவினால் அதிகாரிகள் மட்ட குழுவின் இணக்கப்பாட்டிற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டதன் மூலம் 2வது தவணையாக 330 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை பெற்றுக்கொள்ளும் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே நிதி ராஜாங்க அமைச்சர் சஹான் சேமசிங்கே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த நிதி ராஜாங்க அமைச்சர் சஹான் சேமசிங்கே, சர்வதேச நாணய நிதியத்துடன் நாம் மேற்கொண்டுள்ள உடன்படிக்கை மற்றும் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் 2வது தவணை தொகையை பெற்றுக்கொள்வது தொடர்பில் அவசியமாக இருந்த அதிகாரிகள் மட்ட குழுவின் அங்கீகாரம் நேற்று கிடைத்துள்ளது. இது குறித்து நீண்ட மேடாவிகள் இடம்பெற்றனர். சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் மட்ட குழு இலங்கைக்கு வருகை தந்து 2 வாரங்களாக விரிவான மேடாவிகளை நடத்தியது. மேலும் பல்வேறு கலந்துரையாடல்கள் இடம்பெற வேண்டி இருந்தமையால் அதன்போது எங்களால் அதிகாரிகள் மட்ட குழுவின் இணக்கப்பாட்டிற்கு வர முடியவில்லை என்று தெரிவித்திருந்தார். இன்றைய காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில், நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென் மற்றும் மேல் மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். ஊவா மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் பிரேரா தம்மை தாக்கியதாக ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே இன்று நாடாளுமன்றில் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள நூலகத்திற்கு அருகாமையில் வைத்து இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்தே ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் இந்த தாக்குதல் சம்பவத்தினால் நாடாளுமன்ற அமர்வு 10 நிமிடங்கள் வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற நூலக பகுதியில் இருவருக்கும் வாய் தர்க்கம் ஏற்பட்டு டயானா கமகே கழுசான் உரிவதாக தெரிவித்ததை அடுத்து குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாடமுக்கம். நாட்டிற்கு 330 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி, ராஜாங்க அமைச்சர் தகவல். தொடரும் சீரற்ற காலநிலை, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. டயானா கமகேவை தாக்கிய எம்பி வைத்தியசாலையில் அனுமதி.